ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ சாந்தி பிரம்ம சந்த் ஏகநாத் மகராஜ் கி ஜெய். பாண்டுரங்க 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 பாஹி மாம், பாண்டுரங்க 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 பாஹி மாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், பாண்டுரங்க 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 பாஹி மாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், பாண்டுரங்க 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 பாஹி மாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், பாண்டுரங்க 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 பாஹி மாம், பண்டரிநாதா பண்டரிநாதா பண்டரிநாதாரக்ஷமாம். ஜெய் போலோ பண்டரிநாத் மகராஜ் கி ஜெய். மகாயோக பீடே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமிக்கு ஜெய். அழகான சந்த் ஏகநாதருடைய ஜோரான சரித்திரம் கேட்டுருக்கோம். எவ்வளவு விசேஷம் அப்படின்னா, குரு பக்தியினுடைய பலவிதமான பரிமாணங்களை ஏகநாதர் நமக்கு காட்டி கொடுக்க ஒரு ஸ்லோகம் சொல்றது உண்டு. தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குருர் பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குருர் கிருபா. தியானத்துக்கு மூலம் வந்து குருவினுடைய ரூபம். தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குருர் பதம். பூஜைக்கான மூலம் எது அப்படின்னா குருவுடைய திருவடி. மந்திர மூலம் குருர் வாக்கியம். எது மந்திரம்னா, குரு நமக்கு சொல்ற வாக்கியம் இருக்கு இல்லையா, நீ பக்தி செய், அதான் மந்திரம். மோக்ஷ மூலம் குரு கிருபா, குரு கிருபா. மோக்ஷத்திற்கு எது மூலம் அப்படின்னா குருர் கிருபா, குருவினுடைய கிருபையே மோக்ஷத்திற்கான ஆதாரம். அதாவது எதெல்லாம் ஆதாரம் அப்படின்னா, தியானம்னா குருமூர்த்தி, பூஜைனா குருபாதம், மந்திரம்னா குரு வாக்கியம், மோக்ஷம்னா குரு கிருபை. குருமூர்த்தி, குரு பாதம், குரு வாக்கியம், குரு கிருபா, இதுதான். இத நன்னா இறுக்கி பிடிச்சுட்டார் ஏகநாதர். அதனாலதான் ஜனார்தன சுவாமி போல ரூபம் தரிச்சுண்டு யுத்தம் பண்ண முடிஞ்சது. இவ்வளோ பெரிய யோக பலம் தெரியுமா, ஒருத்தரை போல தன்னை மாற்றிக்கொள்வது அப்படின்றது சாதாரண யோகிக் பவர் இல்லை. இதெல்லாம் பியாண்ட் லிமிட்ஸ் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி. அதனால தான் அவ்வளவு அழகா இந்த காரியம் சாதிச்சார். அதே ஏக்நாத் மகராஜ், மகாராஜ்னு இப்ப சொல்ல வேண்டாம், ஆனால் நமக்கு அவர் மகாராஜ் தானே, அவ்வளவு வசத்தியா குரு பக்தி பண்றதுனால அவருடைய குரு ஜனார்தன சுவாமி அழகா அவரை அழிச்சுண்டு
இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு போய் அழகா 1000 சிவலிங்கம் பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏகாந்தமாக இருக்கும் அங்கு காட்டில் விளையக்கூடிய பழங்கள், காட்டில் மலரக்கூடிய மலர்கள், இதை கொண்டு அழகாக ஜோரா பூஜை பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அப்ப அவர் எதுக்கு அங்க போறார் அப்படின்னா, முக்கியமா வந்து தத்தாத்ரேயருடைய தரிசனத்துக்காகத்தான் போறார். தத்தாத்ரேயர் அத்ரி மகரிஷி அனசூயாதேவியினுடைய பிள்ளை. இந்த அனசூயாதேவி எவ்வளவு வசதி அப்படின்னா, பதிவிரதை, அவள் வந்து நல்லா இரும்பு வேர்க்கடலையே வறுத்து கொடுக்கிற அளவுக்கு தபஸ்வினி, அத்ரி மகரிஷியினுடைய பாரியை. ஒரு தடவை மும்மூர்த்திகள் மூன்று பேருமே இவளுடைய பதிவிரதா தன்மை என்னன்னு பார்க்கறதுக்காக வரார்கள். வந்துட்டு மூணு ரிஷிகள் வேஷத்துல வர, மூணு பேரும் ஆகாரம் பிக்ஷ கேட்கிறா. உடனே அதற்கென்ன அப்படின்னு சொல்லி பிக்ஷ எல்லாம் தயார் பண்ணிட்டு அவளை சாப்பிட உட்கார சொன்னா, அவ சொல்றா, மா எங்களுக்கு அப்படி ஒரு விரதம், ஆடையே உடுத்தாமல் எந்த ஸ்திரீ பிக்ஷ தராளோ அந்த பிக்ஷையை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றார். அவளுக்கு திடுக்குன்றது அனசுயா தேவிக்கு. இப்படி தியானத்துல பார்க்கறா வந்தது மூன்று பேரும் மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு சிவபெருமா தெரிஞ்சு கொடுத்தோம். உடனே சிரிச்சுட்டா, அதற்கென்னு சொல்லி அழகா கமண்டலத்துல ஜலம் எடுத்து மூணு பேர் மேலையும் தெளிச்சுட்டா. தெளிச்ச உடனே மூணு குழந்தைகளாயிடுச்சு, மூணு குழந்தைகளாயிடுச்சு, பிரம்மா விஷ்ணு சிவன். இப்ப எல்லாம் குட்டி பாப்பா தானே, அவளுக்கே தண்ணிலே மறந்து போற அளவு குட்டி பாப்பா ஆயிட்டாளாம் இவளுடைய தப்போபலத்தினால. அப்ப அழகா ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன தெரிய போறது, ஆண் என்ன பெண் என்ன, அதுக்கு தான் விவரம் தெரியுமா. அப்ப உடனேயே இவள் எல்லா வஸ்திரத்தையும் கழட்டிட்டு ஒரு அம்மாவா உட்காந்துண்டு ஒவ்வொரு குழந்தையா மடியில வச்சுட்டு அழகா பால் கொடுத்துட்டா. அவ அதானே கேட்டா, ஆடை இல்லாமல் எந்த ஸ்திரீ ஆகாரம் தராளோ அந்த ஆகாரத்தை சாப்பிடுவோம்னா. சின்ன குழந்தைக்கு ஆகாரம் பால், அதுக்கு அம்மா ஒன்றும் ஆடையை விலக்கித்தானே பால் கொடுக்கணும், ஆடையே இல்லாமலே அழகா பால் கொடுக்கறா. அவ்வளவு வசதி இந்த அனசுயா தேவி. அப்பதான் ரொம்ப நேரம் ஆச்சு, மும்மூர்த்திகள் போனார்களேன்னு தேடிண்டு வர, சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, பார்வதி தேவி, கலைமகள், அலைமகள், மலைமகள், ரொம்ப அழகான பேர் இது. அவள் வந்து கலைகளுக்கெல்லாம் மகள், சரஸ்வதி கலைமகள், அலைமகள், திருப்பார்கடல்ல உற்பத்தியானவள் லக்ஷ்மியால அலைமகள், பார்வதி பர்வத ராஜகுமாரி, ஹிமாச்சலத்தினுடைய ராஜகுமாரி. அதான் நிறைய சிவஸ்தலங்கள் அவ ஏரியா இல்லையா, பார்வதி ஏரியானெல்லாம். அவள் மலையில வந்ததுனால மலைமகள், கலைமகள், அலைமகள், மலைமகள். மூணு பேர் வந்து அம்மா எங்க மூணு பர்த்தாவும் வந்தா, மூணு பேருடைய பர்த்தாவும் வந்தா உன்னை பார்க்கணும்னு வந்தா, எங்கம்மா தோறுமா குழந்தைகள்லாம் இப்பதான் சாப்பிட்டுட்டு தூங்குறதுன்னு தொட்டிலில் போட்டிருக்கேன் அப்படின்னு விட்டா. இவாளுக்கு புரியல, இல்லை யார் பிரம்மா யார் விஷ்ணு யார் சிவன் அவளுக்கே தெரியலையா. அவள் புருஷன் எடுத்துட்டு போங்க, அவள் சொன்னா எங்க புருஷன் குழந்தையெல்லாம் நாங்கள் பார்த்ததெல்லாம் கிடையாது எங்களுக்கு தெரியலன்னு. அப்புறம் இவளே திரும்பவும் ஜலம் தெளிச்சு இவ மூணு பேரையும் பிரம்மா விஷ்ணு சிவனாக மாத்தினார். அப்ப மும்மூர்த்திகளுக்கு ஒரு அம்மா அப்படின்னா இவள் மட்டும்தான் உலகத்துல. இப்ப சிவபெருமான பிள்ளையா பார்க்கிறவர்கள் உண்டு, பிரம்மாவையும் விட்டுருங்க. விஷ்ணுவை நிறைய பேர் சம்மந்திருக்கா, தேவகி, யசோதா, கௌசல்யா,
நம்ம அதிதி அதிதி எல்லாருமே நிறைய பேர் குழந்தையாக சுமந்திருக்காவில் அந்த விஷ்ணுவை. ஆனால் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரையும் குழந்தையாக பால் கொடுத்து தொட்டிலில் போட்டு தாளாட்டு பாடின ஒரே அம்மா இவள் தான். அதனால தான் இவளுக்கு யார் மேலேயும் பொறாமை இல்லை. அதனால தான் அனசூயான்னு பேர். அசூயைன்னா பொறாமை, அனசூயா அப்படின்னா பொறாமை இல்லாதவள்னு அர்த்தம். அப்போ மும்மூர்த்திகள் அருளாலே அவளுக்கு குழந்தைகள் பிறக்கலை. துர்வாசர், தத்தாத்ரேயர், சோமன் சொல்லக்கூடிய இப்படி மூணு பேர் பிறக்கிறார். அதுல ஒருத்தர் தான் தத்தாத்ரேயர். இந்த அனசூயாதேவி தான், இதுதான் எப்பயோ நடந்த விஷயம். இதுக்கப்புறம் ராமாயண காலத்துல ராமன் காட்டுக்கு வரும்பொழுது இந்த அனசூயா தேவி அத்ரி மகரிஷியை தான் ராமன் பார்க்க, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே. எங்கிருந்து எங்க ஒரு சம்பந்தம் இருக்க பார்த்துக்கோ. இப்படி அனுபவிச்சவள். இந்த பசங்களெல்லாம் டே கல்யாணம் பண்ணிக்கோங்கடான்னு, அம்மா அதெல்லாம் பின்னாடி ஒருத்தி வருவாம்மா, அவளுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தபஸ் பண்ண போயிடுது. இந்த தத்தாத்ரேயர், துர்வாசர் எல்லாம். அதனாலேயே அழகா ராமனுடைய மனைவி சீதா வந்தோடனே அழகா மருமகளுக்கு பண்ற அத்தனை அலங்காரமும் பண்ணி பரமானந்தப்பட்டாள். தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையை போலே. 3600 விஷயங்கள் தாண்டிட்டோம். இதுக்கு முதல்ல பெரிய விஷயம் ஆரம்பிச்சதுன்னா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தான் மிகப்பெரிய விஷயம். வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சோம். அது வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த தத்தாத்ரேயர் அவர் பாடு இன்றும் இருக்கார் பிரத்யக்ஷமா. நிறைய பேர் அவரை தரிசனம் பண்றார்கள். இந்த தத்தாத்ரேயர், நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், நான்கு வேதங்களை நான்கு நாய்களா கட்டிண்டு அலைவார். பிச்சைக்கார மாதிரி, பைத்தியக்கார மாதிரி, அவதூத சந்நியாசின்னு சொல்வார். அவதூதர் மாதிரி அலைவார்னு சொன்னேன். இன்னைக்கும் தத்தாத்ரேய வழிபாடுன்றது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். பல இடங்கள், நாக்பூர் அந்த பக்கம்லாம் கூட தத்த மந்திர் நிறைய உண்டு. அப்ப அந்த தத்தாத்ரேயர் பார்க்கறதுக்கு தான் போறார். தனியா போறவர் இந்த தடவை ஏகநாதரையும் கூட்டுண்டு போறார். ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. பாகவதத்துல சொல்றா, நல்ல சத்தான சிஷ்யனா இருந்தா குரு மிகப்பெரிய ரகசியங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லித்தராளாம். பகவான் கீதையில சொல்றான் இல்லையா அர்ஜுன இடத்துல, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேன்யானம் ஞானின தத்துவதர்ஷினக. பணிவோட அவளுக்கு கைங்கரியம் பண்ணி அவ கிட்ட கேட்க வேண்டிய முறைப்படி சந்தேகங்கள் கேட்டா அந்த சத்குரு ஆகிய ஞானிகள் நமக்கு அந்த சந்தேகத்திற்கான பதிலை சொல்லி நமக்கு ஞானத்தை தருவார்கள் அப்படின்னு கண்ணனே அர்ஜுன இடத்துல சொல்றான். அந்த மாதிரி இவன் குரு கைங்கரியம் பண்ணான் இல்லையா ஏகநாதன், அந்த பலம் சத்குரு அழகாக அழைச்சிட்டு வந்துட்டார். 1000 சிவலிங்கம் பிடிச்சு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சு அதான் சப்தம் டக் 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 டக். ஒரு அவதூதன் போல வர, சரியா ஒரு ஃபக்கீர். ஃபக்கீர்னா பிச்சைக்காரன். கையில ஒரு தடியை வச்சுட்டு நடக்க டக்கு டக்கு டக்குன்னு சத்தம், காலில் போட்டுருக்க மரப்பாதுகை, சரியா ஒரு முஸ்லீம் யோகி மாதிரி வர. கபீர் தாஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி முஸ்லீம் யோகியாக ஒரு வேஷம். இது மகாத்மாக்கள்லாம் எந்த வேஷத்துல வருவார்கள், எப்படி வருவார்கள்னா நீங்க ஒன்றும் ஜட்ஜே பண்ண முடியாது. என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்றேன். நான் ஒரு தடவை பண்டரியபுரம் போகும்பொழுது எதிர்க்க ஒரு சாது நிர்வாணமா வரார். அவரை பார்த்து யாருக்கும் வெக்கமும் இல்லை, இவருக்கும் வெக்கம் இல்லை. சாதாரணமாக யாராவது ஒருத்தர் நிர்வாணமாக வந்தானா, ஏ ஹி அப்படின்னு ஒரு கிண்டல் பரிகாசமாக இருக்கும். ஒருத்தர் கூட அப்படி சிரிக்கல, நான் பார்த்துட்டே இருக்கேன். அவரை பெண்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கா, ஆனால் யாருமே வந்து, இப்போ ஒரு சின்ன குழந்தை அம்மனமாக வந்தால் யாருக்காவது ஒரு வித்தியாசம் தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி,
அந்த மாதிரி ஒருவேளை எல்லாரும் பார்க்குறான், கையை கூப்பி இப்படி தலைவன் ஒன்று எப்படி பண்ணா, அவ்வளோதான், ஒரு ஆசீர்வாதம் மாதிரி பார்த்தான். அது ஒன்றாச்சு. இன்னொரு தடவை நாங்கள் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருந்தோம், பண்டர்பூர்லேருந்து ரிட்டர்ன் போகும்பொழுது குருத்வாடி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் உண்டு. பாம்பேலேருந்து வரும்பொழுது குருத்வாடி வரும், சென்னையிலே போகும்போது முதல்ல சோலாப்பூர் வரும், ரெண்டாவது குருத்வாடி வரும். இந்த குருத்வாடி, சோலாப்பூர், பண்டரிபுரம், மூணு அந்த ஆயுத எழுத்து அக்கண்ணா மாதிரி மூணு டாட். ஸோ நடுவில் பண்டரிபுரம், சென்னையிலேருந்து போனால் சோலாப்பூரில் இறங்கி இப்படி போகணும், பாம்பேலேருந்து வந்தால் குருத்வாடியில் இறங்கி பண்டரபூர் போகணும். ஸோ கரெக்டாக அந்த ரெண்டு கீழே இருக்க புள்ளி, மேலே இருக்க நடு புள்ளி மாதிரி பண்டரிபுரம் வச்சுக்கோங்க. கீழே இருக்க ரெண்டு புள்ளி, ஒரு பக்கம் குருத்வாடி, ஒரு பக்கம் சோலாப்பூர். ஸோ நான் வந்து பண்டரிபுரத்துலேருந்து மும்பை போயின்ட்டுருக்கேன். அப்போ ஏதோ ஒரு சிந்தனை, யாரோ ஒரு சிஷ் ஏதோ ஃபோன் பண்ணால் அவளுக்கு ஏதோ வருத்தம். உடனே அந்த யோசனை அப்படி உட்காந்துட்டு நாமஜபம் ஜபிச்சுட்டு இருந்தேன் நான். இப்போ வண்டி குருத்வாடியில் வந்து நின்னது. அப்போ ஒருத்தர் பிச்சைக்காரன் மாதிரி வந்தார், இப்படி இப்படின்னார். நான் ஏதோ ரொம்ப அழகாக வார்த்தைகள் சொன்னார். எல்லாம் அவன் செயல், கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு, நாமஜபம் பண்ணா எல்லாம் மாறும் அப்படின்னு திடுக்குன்னு எனக்கு. ஒரு பிச்சைக்காரன் வந்து அந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் கேள்விக்கு என்னுடைய மனசினுடைய அந்த சந்தர்ப்பத்திற்கான பதில் அதுதான். பிரார்த்தனை பண்ணு, நீ போய் மனசை அலட்டிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்ல 10 ரூபா அதை எடுத்து கையில கொடுத்தேன். கையை டக்குன்னு வெடுக்குன்னு இழுத்துட்டார். அந்த ஜன்னல் கிட்ட கை நீட்டி இருந்தவர் டக்குனு கை எடுத்துட்டாங்க, பைசா கொடுத்தான். இப்படி ஒரு முறை முறைச்சாருன்னு எனக்கு மறக்கவே மாட்டேன். நான் ட்ரெயின் கிளம்புறது, ஒரு முறை முறைச்சார் எனக்கு அவருக்கு எதாவது கொடுக்கணும்னு. உடனே டக்குன்னு ஏதோ வாழைப்பழமா என்ன எடுத்து டக்குன்னு இப்படி கையில் உடனே வாங்கிட்டார். திரும்பி கை நீட்டி வாங்கிட்டார், பைசா கொடுத்தோன்னு என்ன கையை வெடுக்குன்னு இழுத்துன ஒரு முறை முறைச்சார் பாருங்க. எப்பா நிஜமாவே என்னடா திமுறோ அப்படின்ற மாதிரி. இந்த எப்பொழுதுமே நிறைய சாதுக்கள்லாம் எப்படி வருவார்கள், எந்த விதத்தில் நீங்கள் கண்டே பிடிக்கணும், நீங்கள் பாட்டு பக்தி பண்ணிகிட்டே இருங்கோ, நாமஜபம் பண்ணிகிட்டே இருங்கோ, இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த மாதிரி ஒரு முகம்மதிய ஃபக்கீர் ஒரு பிச்சைக்காரன் வேஷத்தில் வந்துட்டார். அங்கே ரெண்டே பேர் தான் இருக்கா, ஜனார்தன சுவாமி, ஏகநாத், இவர் வந்தாச்சு. ஜனார்தன சுவாமி பார்த்தா கிடுகிடுன்னு போனால் அழகாக அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணிட்டு அழகாக சந்தோஷப்பட்டார், வந்தார், உட்கார்ந்தார். இவர் தான் உட்கார்ந்த இடத்துல உட்கார சொன்னார், உட்கார்ந்தார். இவருக்கு அவ்வளோ சந்தோஷம் ஜனார்தன சுவாமி. ஏற்கனவே ஓரத்துலையும் பார்த்துட்டுருக்கார். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், ரொம்ப ஜாகிரதையாக பாரு, எல்லா கண்களுக்கும் தெரியலாம் மாட்டா சொல்லியிருந்தாரு. இப்போ இவருக்கு தெரிஞ்சுட்டார், வேறு யாரும் இல்லை, மூணாவதா இவர் தான். அப்புறம் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தார், சிரித்தார். இந்த வந்த ஃபக்கீர் இப்படி பேசிட்டு இருந்தா, அப்போ அவர் வந்து அவர் கூட ஒரு நாயையும் கூட்டுன்னு வந்திருக்கார். உடனே ஒரு பாத்திரத்தை கொடுத்து போ, அதுக்கிட்ட இருந்து பாலை கடந்துட்டு வா அப்படின்றார். இவர் உடனே ஒன்றும் மறுப்பே சொல்ல நேர போகிறார், நாய்ப்பாடு தேமே நிற்கிறது, அதுக்கிட்ட பாலை கறக்கிறார். அப்படி நாய் இல்லை, ஸ்வயம் காமதேனு, அழகாக காமதேனுக்கிட்டேருந்து பாலை கறக்கிறார். எந்த காமதேனு பால் அபிஷேகத்தினால கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி கோவிந்த நாமம் சூட்டினாலோ அந்த காமதேனு பால் பூலோகத்தில் பார்க்கவே முடியாது. நாம் அதெல்லாம் ஏகநாதனுக்கு தான் போய் பண்ணணும்னு, ஆனால் குரு ஒன்றும் சொல்லலை. இல்லாடி சாதாரண குரு இப்படி இருப்பார், பார்வை பார்த்து இப்படின்னு இருப்பார். இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, குருவே சிஷ்யனாக இருக்கார். அப்புறம் நிவர்ணத்தை சொல்ல முடியும், இவர் குருவாக இருந்தார்னா ஏகநாதனை பார்ப்பார். இப்போ இவன் ஏகநாதனுடைய குருவே சிஷ்யனாக இருக்கும் பொழுது யார் என்ன சொல்ல முடியும், யோசனை பண்ணி பாருங்க. அழகாக பாலை கடந்து வந்தார், வந்து வச்சுட்டார், உக்கா அப்படின்னு விட்டார். உடனே அழகாக உக்காந்தாச்சு. உடனே அவர் என்னமோ அவருடைய ஒரு தோளில் ஒரு பேக் மாதிரி ஒரு மூட்டை கட்டி செஞ்சார், அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ரோட்டி எடுத்தார். அங்கே பிச்சை வாங்கின மாதிரி ரோட்டி அது. உடனே அதை அப்படி பிச்சை அப்படி
துவச்சி துவச்சி அந்த பாலில் துவச்சி துவச்சி சாப்பிட்றாரு. பாலும் ரொட்டியும் சாப்பிடும் ஞாபகம். உடனே கொஞ்சம் பிச்சுட்டு ஜனார்தன்கிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படின்னு. உடனே அழகாக இவரும் பரம சந்தோஷமாக அதே இதில் பாலில் ரொட்டியை துவச்சி 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 சாப்பிட்றார். அவர் அந்த ரொட்டியை துவைக்கிறார், அப்படி கடிக்கிறார், திருப்பியும் அதே பாலில் துவைக்கிறார். யார் வந்த ஃபக்கீர் ஜனார்தன சுவாமி. என்னடா எச்ச பண்ணிட்டு இவ்வளோ ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறார், ஆனால் இவர் பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றாரு. ஏன்னா வந்தது தத்தாத்திரையர். சாப்பிட்டாச்சு, ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிட்டோன்னே ஓ அப்படின்னார். உடனே இவரும் கை கூப்பினார். உடனே அவர் கையெலம்பு ஜலம் கொடுத்தார், அவர் கையெலம்பிண்டார், ரெண்டு பேரும் வாயெல்லாம் தொடச்சுண்டார். உடனே அந்த பாத்திரம் அந்த ரெண்டு பேர் கையெலம்பி போய் மீதி அந்த பால் கொஞ்சம் ரொட்டியும் இப்படி பாத்திரம் இருந்தது. உடனே ஜனார்தன சுவாமி ஏகநாதரை பார்த்தார், இப்படி பார்த்து இப்படி கை காட்டினார். உடனே ஏகநாதர் கிடுகிடுன்னு வந்தார். அழகாக அந்த பாத்திரத்தை எடுத்திருந்தார். என்னடா போய் அலம்பிண்டு வா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ணலியே. உடனே போனார் ஏகநாதர் அந்த ஏரிக்கரையில் உட்கார்ந்தார். அப்படியே அதை பார்க்குற அந்த பாத்திரத்தை, பேர்பட்ட மகாபிரசாதம் இது, என்னுடைய குரு சாப்பிட்டது உச்சிட்ட பிரசாதம், தத்தாத்திரையை சாப்பிட்டது, எவ்வளோ பெரிய பாக்யம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் இருக்கிறத அப்படியே ஏகநாதன் பிரசாதம் அதுக்காகவே வச்சிருக்கா. அதை அவன் புரிஞ்சுனுட்டான் இல்லையா, அதான் அந்த குரு பக்தியினுடைய பலம். உடனே அழகா அந்த உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டான். கண்களில் ஆனந்த கண்ணீர் மேனி சிலிருக்கிறது. அப்ப ஜனார்தன சுவாமி இதை பார்த்துட்டு உடனே அழகா தத்தாத்திரேயரை நமஸ்காரம் பண்ணி திருவடியை பிடிச்சுக்கிறார். நல்ல பக்தன், நல்ல ஸ்ரத்த. நீங்க அவனுக்கு வந்து உங்களுடைய உண்மையான ரூபத்தை காட்டி கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கு அப்படின்னு அவனே அப்படின்னு சிரிச்சார் தத்தாத்திரேயர். சிரிச்சுட்டு அவன் ஸ்வயம் பாண்டுரங்க அவதாரம், லோகத்தை உத்தாரணம் பண்ண வந்திருக்கான், லோகத்திற்கு ஜனங்களுக்கெல்லாம் சாந்தியை கொடுக்க வந்திருக்கான், உலகத்தில் பல விஷயங்களை அவன் பிரகடனப்படுத்த போகிறான் அப்படி எல்லாம் சொன்னார். இது எதுவுமே ஏகநாதர் காதில் வேள் சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரம் எல்லாம் அழகாக அலம்பி எடுத்துன்றபடி வரான். இப்போ ஜனார்தன சுவாமி சொன்னார், அவன் நீங்கள் வேறு வேஷத்தில் அவன் நமஸ்காரம் பண்ணலை, தப்பாக எடுத்துக்காதீங்கோ, சிஷ்யனை மன்னிச்சுடுக்கோ. ஒரு தெய்வத்தினிடத்தில் தன் சிஷ்யனுக்காக இப்படி பேச முடியும்னா குருவால் மட்டும்தான் முடியும். ஆனால் குருவுக்கு அந்த ரைட்ஸும் உண்டு, அந்த உரிமையும் உண்டு, அந்த வாய்ஸும் உண்டு. இப்போ எல்லா ரைட்ஸ் இருக்கிற இடத்துல ரைட் இருக்கிற எல்லா இடத்துலையும் வாய்ஸ் இருக்குமான்னு கிடையாது. ரைட்ஸும் இருந்து வாய்ஸும் இருந்தாலும் நமக்காக பேசுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா. நிஜமாவே பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய பிரார்த்தனைகள் பலிதமாகிறது அப்படின்னா நம்முடைய பிரார்த்தனை நினைச்சிருக்கலாம். சத்தியமாக நீங்கள் குரு காதில் போட்டிருப்பள், குருவுடைய பிரார்த்தனை அவ்வளவு அழகாக வழி நடத்தும். வெளில சொல்ல மாட்டா குரு. ஒரு நாளுமே குரு வந்து நான் உனக்காக பிரார்த்திச்சிருந்தேன் நடந்தது சொல்லுவா, ஆனால் உனக்காக பிரார்த்திச்சுக்கிறேன் வேணா சொல்லுவாளே ஒழிய, அது கூட குடும்பமே சொல்ல மாட்டா, நாமஜபம் பண்ண எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. ஆயிரம் நாமஜபம் பண்ணா மாறும்னா அது நம்ம பண்றது பத்தோ பதினஞ்சோ, மீதி 985 நாமம் பண்றது யாருன்னா சத்குரு தான். அது நமக்கு தெரியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஜனார்தன சுவாமி அவ்வளவு அழகா திருவடியை பிடிச்சுண்டு இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டார். அதுக்குள்ள ஏகநாதன் திரும்பி வந்தானா, பாத்தார் கவா அப்படின்னார் தத்தாத்திரேயர். வந்தான், அப்படி கைகூப்பிண்டே வந்து நின்னான். அடுத்த க்ஷணம் இந்த ஃபக்கீர் வேஷம் மறைஞ்சு போயிடுத்து. ஷட்புஜங்களோட தத்தாத்திரேய தரிசனம். ஷட்புஜம் மூன்று முகங்கள், பிரம்மா விஷ்ணு சிவபெருமானுடைய ஸ்வரூபத்தோட. ஒரு கைகளில் சங்கம், ஒரு கைகளில் சக்கரம், ஒரு கைகளில் சூலாயுதம், ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் கமண்டலம், ஒரு கையில் ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒன்று. சிவபெருமானுடைய ஒன்மழு இருக்குமே, திரிசூலம் ஒன்மழு. அதுக்கப்புறமா அழகா சங்கம், சக்கரம், கமண்டலம், தாமரை, இப்படி ஜம்முன்னு
மூன்று முகங்கள், ஆறு கைகள், இரண்டு கால்கள். பார்த்தா அப்படி பல பல பலன் ஜொலிக்கிறார் தத்தாத்தேய. டக்குன்னு பார்த்தா அவருக்கு ஐஷண்டு வந்த நாய் காமதேனுவா எடுத்து சுத்தி வர நான்கு நாய்கள் நிற்கிறது. அப்படியே தேஜோமயமா ஜொலிக்கிறார். ஏகநாதன் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது. ஜனார்தன சுவாமி தத்தாத்திரேய ரூபத்தை விட தன் சிஷ்யன் இதை எப்படி ரசிக்கிறான்னு பார்த்துருக்கு. அதானே குரு. இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு குழந்தைக்கு ஐஷன் பரவச்சுக்கலாம், அந்த குழந்தை என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நம்ம ரசிப்போம். நமக்கு அது பெருசாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது. இவருக்கு அது என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த குழந்தையுடைய ரசனை தானே. அந்த மாதிரி இந்த சிஷ்யனுடைய அந்த ரசனையை பார்க்குறார். அப்படி பாதாதி கேசம் கேசாதி பாதம் தத்தாத்திரேயரை பார்த்தா அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம். திருமுடி அவனுடைய நெற்றி வந்து தத்தாத்திரேயர் திருவடியில் படுற மாதிரி ஒரு நமஸ்காரம். பண்டரீபுரம் போய் பாண்டரங்கன் தலைய பாதத்தில் தலையை வச்சு நமஸ்காரம் பண்ற மாதிரி ஒரு நமஸ்காரம் பண்ண தத்தாத்திரேயர் அப்படியே எடுத்தார். ரெண்டு கையில் எடுத்தார், ஆறு கையால் அணைச்சிருந்தார். ரெண்டு கையால் அணைச்சிருந்தார், ஒரு கையால் தலையை தடவி கொடுத்தார், ஒரு கையால் தட்டி கொடுக்கிறார், ஒரு கையால் அவன் முகத்தை பிடிச்சின்னு பார்க்கிறார். ஒரு குழந்தைய எப்படி ஒரு வாஞ்சையுடைய தாயோ தகப்பனோ கொஞ்சுவார்களோ அது போல கொஞ்சார். தலையில கை வச்சார், ஆசீர்வாதம். அடுத்த க்ஷணம் மறைஞ்சுட்டார். பார்க்கிறான், அடுத்த க்ஷணம் குருநாதன் சரணத்தில் நமஸ்காரம் பண்ண குரு தலையில கை வச்சார், ஆசீர்வாதம். இருக்கி ஆளுங்க பண்ணார், ஒன்னும் பேசல. போலாமா அப்படின்னார். சொன்ன நடந்திருக்கு, என்னடா எப்படா இருந்தது காட்டி கொடுத்த பாத்தியா, இந்த இந்த பிரஸ்தாபமே இல்லை, இந்த பிரஸ்தாபமே இல்லை. அது எப்படி இது புரிஞ்சுக்கணும்னா, நீங்க குரு ஆனால் ஒழிய அது புரியாது. நீங்க சிஷ்யாலா இருந்தா கூட புரியாது, குரு ஆனா மட்டும்தான் புரியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். குருவெல்லாம் ஆக வேண்டாம், சிஷ்யாளாகவே இருங்க. நிம்மதி பாடு அதுதான். போலாமா அப்படின்னாரு. அவ்வளோதான். உடனே ஏகநாத கட கட கடன் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சிவலிங்கம் எல்லாம் விசர்ஜனம் பண்ணிட்டு கிடக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்போ ஒருபாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கார். வரும்போது கையை பிடிச்சிருந்தா இல்லையா. இப்போ ஒருபாட்டுக்கு முன்னாடி போகிறார். ஏகநாதன் பாட்டு குரு சரணத்தை பார்த்துட்டே நடந்து போகிறான். அப்பேற்பட்ட ஒரு பாக்யம் இந்த ஏகநாதருக்கு கிடச்சது. அதுதான் குரு பலம். சரியா? அப்போ என்ன ஒரு பாக்யம், என்ன ஒரு அனுக்கிரகம் மனசிற்கு பாருங்க. அது குருவிடத்தில் லயப்பட்டுடுத்தினால் அதை விட விசேஷம் வேற என்ன உண்டு உலகத்தில்? சரியா? அப்பயே ஜனார்தன சுவாமி ஒரு தீர்மானம் பண்ணார். என்ன தீர்மானம் அப்படின்னு நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க, பஜே பாண்டுரங்க. குரு மாதா குரு பிதா, குரு ஆம்சி குல தேவதா, தோரப்படுத்தா சாங்கடே, குரு ரக்ஷி மார்கபுடே, காயா வாச்சா ஆனி மன, குரு சரணீச்ச அர்ப்பண, ஏகா ஜனார்தனி சரண, குரு ஏகா ஜனார்தன,
ஜெய் போலோ சத்குரு ஜனார்தன சுவாமி கீ ஜெய். ஜெய் போலோ சாந்தி பிரம்மம் சாந்தி ஏகநாத் மகராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ தத் பகவான் கீ ஜெய். புண்டலீக வரதா ஹரி விட்டல. ராம் கிருஷ்ண ஹரி, வாசுதேவ ஹரி, ராதே கிருஷ்ணா.